வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி நவேல் ரவிகாந்த். செல்வம் சேர்ப்பது குறித்தும் பணம் சம்பாதிப்பது குறித்தும் சொல்லப்பட்ட கருத்துக்களை நம்ம தொடர்ச்சியாக வெல்த் மைண்ட் செட் அப்படிங்கிற சீரீஸில் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அந்த வரிசையில் இது 21வது பகுதி. இந்த பகுதியில் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். த ஆர்ட் ஆஃப் லேர்னிங், கற்றுக்கொள்ளுதல் எனும் கலை அப்படிங்கிற தலைப்பில் நவேல் ரவிகாந்த் சொல்லியிருக்கிற முக்கியமான சில பாயிண்ட்ஸை நாம் பார்க்க போகிறோம். நம்பர் ஒன், எஜுகேஷன் இஸ் நாட் லேர்னிங். கல்வி அப்படிங்கிறது கற்றுக்கொள்ளுதல் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது கல்வி அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம ஸ்கூல் காலேஜில் படிக்கக்கூடிய அந்த கல்வியை பற்றி சொல்கிறாரு. நம்ம ஸ்கூல் மற்றும் காலேஜில் நாம் படிக்கிறதுனால நாம் வந்து கற்றுக்கிட்டோம், நாம் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அப்படிங்கிறத தான் இங்கே வந்து சொல்ல வர்றாரு. அதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த ஸ்கூல் சிஸ்டம், இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த கல்வி அப்படிங்கிறது வந்து எட்டாக்கணியாக இருந்தப்போ, அதாவது ஒரு புத்தகம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமாக இருந்தப்போ, ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற இருந்த ஒரு காலகட்டத்தில், இதை எல்லாத்தையும் எளிமையாக எல்லாத்துக்கும் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் நம்ம இந்த ஸ்கூல் காலேஜ் அப்படிங்கிற பேரில் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி இன்றைய காலகட்டத்தில் நாம் ஒரு காலேஜை படித்து முடிக்கிறோம் அப்படிங்கிறபோது நம்ம உண்மையான பயன்படுத்தக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய திறமைகளை, ஸ்கில்ஸை நாம் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு யாருனாலையாவது சொல்ல முடியுமா? அதே சமயம் உண்மையான டிப்தான ஆழமான நாலேஜை நான் வந்து கற்றுக்கிட்டேன், நான் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கிறேன், எனக்கு தெரியும் அப்படின்னு யாருனாலையோ சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இன்றைக்கி இருக்குது. நம்ம படித்து முடிக்கிறோம், நமக்கு மார்க் கிடைக்குது, நமக்கு ஒரு டிகிரி கிடைக்குது, அவ்வளோதான். பட் இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு எஜுகேஷன். அதாவது நம்ம என்ன படிக்கணும், நம்ம எதை கற்றுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், நம்ம எதை கற்றுக்கணும் படிக்கணும்னு முடிவு பண்ணின அந்த விஷயத்தை மேற்கொண்டு படிக்கிறதுக்கு பேசிக்காக நமக்கு நாலேஜ் தேவைப்படுது இல்லைங்களா? அதைத்தான் நம்ம வந்து ஸ்கூல் காலேஜில் நம்ம வந்து கற்றுக்கிறோம். ஸோ ரொம்ப அடிப்படையான விஷயத்தை தான் நம்ம கற்றுக்கிறோம். ஆனால் பெரும்பாலான நபர்கள் அந்த கல்வியோடு நாம் ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ நம்ம ஸ்கூல் காலேஜில் கற்றுக்கிறது உண்மையான லேர்னிங் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ரொம்ப 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 பேசிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். நம்பர் டூ, த இன்டர்நெட் கிரேட்டஸ்ட் லெவல் ஆஃப் நாலேஜ் எவர் கிரியேட்டட். சரி, இந்த ஸ்கூல் காலேஜை பற்றின ஒரு கருத்தை நம்ம வந்து பார்த்தாச்சு. அடுத்தது இன்டர்நெட் அப்படிங்கிற இன்றைக்கி எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பத்தை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இன்டர்நெட் அப்படின்னு வரும்போது நீங்கள் எதை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை ரொம்ப ஈஸியாக எங்கே இருந்து வேணும்னாலும் கற்றுக்கலாம். உங்களால் நிறைய புத்தகங்களை படிக்க முடியும், ஏன் நிறைய புத்தகங்களை கேட்குறதுக்கு முடியும். இன்றைக்கி நிறைய ஆடியோ புக்ஸ் அப்படின்னு வந்துருச்சு, நிறைய லெக்சர்ஸை வந்து கேட்க முடியும். காலேஜில் கொடுக்கக்கூடிய லெக்சர்ஸ், யூனிவர்சிட்டியில் கொடுக்கக்கூடிய லெக்சர்ஸ் வந்து இன்றைக்கி இன்டர்நெட்டில் யூடியூப்பில் எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணப்பட்டிருக்குது. அதோடு நிறைய டாக்ஸ், பெரிய நபர்கள், ஞானிகள், அறிஞர்களுடைய அவங்களுடைய கருத்துரைகளை நம்மளால் கேட்க முடியும். நிறைய பேர், நல்ல அறிவு கூர்மை இருக்கக்கூடிய நபர்களுடைய பிளாக் போஸ்ட் ஆர்டிகிள்ஸை வந்து இன்றைக்கி படிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும், அத்தனை சோர்ஸஸும் இன்றைக்கி இன்டர்நெட்டில் கொட்டி கிடக்குது. அப்படின்னா நம்ம அந்த ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் வந்து போக வேண்டிய அவசியமே இல்லையா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஸ்கூல் அப்படின்னு வரும்போது இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பியர் சோஷியலைசிங்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நம்ம சோஷியலாக ஒரு நண்பர்களோடு, நம்மளுடைய கிளாஸ்மேட்ஸோடு, நம்ம பள்ளி பருவத்துலேயோ காலேஜ்லேயோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய நண்பர்கள், நிறைய மனிதர்களோடு பழகுவதற்கான வாய்ப்புகளை அதை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. அதன் மூலமாக நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான நிறைய வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்குது. ஆனால் லேர்னிங், அதாவது பியூர் லேர்னிங் அப்படின்னு வரும்போது, நான் இந்த இடத்துல எந்த மாதிரியான லேர்னிங் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து காலேஜில் படித்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் படித்து முடித்த அத்தனை விஷயத்தையும் பயன்படுத்தக்கூடிய அளவில் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்வி, அது மாதிரியான ஒரு லேர்னிங்கை நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரியல் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா, அதற்கான பெட்டரான ஒரு இடம் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல செல்ஃபாக
வாலண்டியராக, அதாவது நீங்களா நான் வந்து கற்றுக்கிறேன் அப்படின்னு முன் வந்து நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். இந்த இடத்துல இந்த சுய கல்வி அப்படிங்கிறது நாம் அங்கே கற்றுக்கிறத விட மிகப்பெரிய அளவில் நம்மளை வந்து ஒரு ஃபோக்கஸை கொடுக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அதை நாம் தான் தேர்ந்தெடுத்தோம். நம்ம எதை படிக்கணும், எதை தெரிஞ்சுக்கணும், எதை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம் இங்கே நாம் முடிவு பண்ணுறதுனால நம்ம அதை கற்றுக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். பட் ஆனால் இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்பர் 3, தி ரியல் ப்ராப்ளம், வாட் டு யூ சூஸ் டு லேர்ன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா. நிறைய விஷயம் கற்றுக்கிறதுக்கு இன்டர்நெட்டில் இருக்குது. அதாவது நம்ம ஸ்கூல் காலேஜில் நம்ம முடிக்கிற அந்த பேசிக் எஜுகேஷனை முடிச்சுட்டு நம்ம நிறைய உபயோகமாக கற்றுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு வரும்போது இங்கே ஒரு கேள்வி, எதை கற்றுக்கிறது, எதை தெரிஞ்சுக்கிறது, எதை படிக்கிறது, எதை பார்க்கறது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கேள்வி ஒன்று இருக்குது இல்லைங்களா. ஏன்னா அந்தளவுக்கு இன்றைக்கி எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது இன்ஃபர்மேஷன் இன்டர்நெட்டில். சரி, இப்போ நம்ம ஏன் கற்றுக்கணும், ஏன் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு ரீசனுக்காக. ஒன்று, சரியான ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, சரியான செயல்களை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு தான் நம்ம டெசிஷனை எடுக்கிறோம். ஸோ அந்த டெசிஷன் அப்படின்னு வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் மேற்கொள்கிற எல்லா விதமான டெசிஷன்ஸாக இருந்தாலும் சரி, அதாவது நமக்கு ஒரு விஷயம் வேணும், ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறதாலும் சரி, நம்முடைய ஒரு கெரியரை சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம எதை படிக்கணும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுவாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸில் இறங்குறோம், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ளே இறங்குறோம், ஒரு ஜாப்குள்ளே இறங்குறோம். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு டெசிஷன்ஸ் இருக்குது. இதை பண்ணணுமா, அதை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு டெசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எல்லாத்துக்குமே இருக்குது. இந்த டெசிஷனை எப்படி ஒரு நபரால் சரியாக எடுக்க முடியும், அதுவும் சரியாக கற்றுக்கொண்ட ஒரு நபரால் எப்படி எடுக்க முடியும்னா, அந்த நபருக்கு ஒரு விஷயம் சரியாக இருக்க வேண்டும். அது என்னன்னா, மென்டல் மாடல். அது என்னங்க மென்டல் மாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மென்டல் மாடல் அப்படிங்கிறது ஒருத்தங்களுடைய தாட் ப்ராசஸ். அதாவது நீங்கள் ஒவ்வொரு விஷயம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் புரிஞ்சிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து உங்களுடைய மென்டல் மாடல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மென்டல் மாடல் அப்படிங்கிறது சரியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் சரியான டெசிஷனை எடுக்க முடியும். அது சரியாக இல்லை அப்படின்னா உங்களால் சரியான டெசிஷன்ஸை, முடிவுகளை எடுக்க முடியாது. இந்த மென்டல் மாடலை எப்படி நான் கற்றுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மென்டல் மாடல் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து ஒரு விஷயத்தை மட்டுமே பேசிக்காக வச்சு நீங்கள் ஒரு மென்டல் மாடலை உருவாக்கிட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த பாட்காஸ்ட்டில் வந்து நவேல் ரவிகாந்த் எதை சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்டிக் டு த பேசிக்ஸ் அப்படிங்கிறார். அதாவது நீங்கள் அடிப்படையான விஷயத்துக்கு சார்ந்துருங்க, அடிப்படையான விஷயத்தை ஆழமாக கற்றுக்கோங்க, ஆழமாக தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை திரும்ப திரும்ப முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அது என்னது பேசிக்ஸ் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்தை பற்றினா அடிப்படையான விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா. இப்போ வந்து எக்ஸாம்பிள், ஃபிசிக்ஸ் இருக்குது, மேத்தமேட்டிக்ஸ் இருக்குது, அக்கௌண்டிங் இருக்குது, மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இருக்குது, சைக்காலஜி இருக்குது, பயாலஜி இருக்குது. ஸோ இத்தனை விஷயங்களை பற்றின ஒரு பேசிக்கான விஷயங்களை ஒரு நபருக்கு ஆழமாக சரியாக தெரியும் அப்படின்னா அவருடைய மென்டல் மாடல் அப்படிங்கிறது சரியாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம சொன்ன இந்த அடிப்படையான விஷயங்களை வச்சு ஒரு நபர்னால் புரிஞ்சிக்க முடியும். இப்போது நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த கார் வாங்க போகும்போது ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, அந்த கார் எப்படிப்பட்ட ஒரு கார் அப்படிங்கிறத உங்களால் வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். கூடவே வந்து மேத்தமேட்டிக்ஸ், அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, ஃபைனான்ஷியலாக இந்த காரை வந்து நம்ம சூஸ் பண்ணலாமா வேணாமா, இதை செலக்ட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடியும். அதோடு இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு காராக இருக்கக்கூடியது அப்படிங்கிறதையும் உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ சாதாரணமாக ஒரு காரை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னாவே அதுக்கு பின்னாடி ஒரு மென்டல் மாடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஃபிசிக்ஸ் இருக்குது, மேத்தமேட்டிக்ஸ் இருக்குது, அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாம் வருது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி இது மாதிரியான பேசிக்கான விஷயங்களை நீங்கள் ரொம்ப ஆழமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ நம்ம சொன்ன விஷயங்களை ஆழமாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மென்டல் மாடல் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப தெளிவாக வந்து ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகும்போது உங்களால் ஒரு பெட்டரான டெசிஷன்ஸை, சரியான முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும். சரி, இப்போது ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். நம்ம எதை கற்றுக்கணும், எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு வரும்போது நமக்கு முதல்ல சரியான ஒரு மென்டல் மாடல் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். அந்த மென்டல் மாடல் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான இந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்ஜெக்ட்ஸை நாம் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். அதோட அடிப்படையை, அதோட பேசிக்ஸை நம்ம புரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும். அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா
உங்களுடைய மென்டல் மாடல் ஃபார்ம் ஆகி உங்களால் சரியான டெசிஷன்ஸை எடுக்க முடியும். இதை உங்களால் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதாங்க ஆர்ட் ஆஃப் லேர்னிங், கற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற கலையை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.